பைட்ஸ் வித் பிரியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு ஆடி பெருக்குனாலும் சரி 18ஆம் பெருக்குனாலும் சரி ஆடி 18னாலும் சரி எல்லாமே ஒண்ணுதான் இது வந்து பாத்தீங்கன்னா மழை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல வந்து நல்லா வந்து பெருகி ஓடும் இததான் வந்து ஆற்று பெருக்கு அப்படினு சொல்லி சொல்வாங்க சோ இந்த மாதிரி நேரத்துல வந்து உழவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடையும் நம்பிக்கையோடையும் வந்து வந்து பயிர்கள் விதைகள் வந்து விதைப்பாங்கலாம் தை மாதத்துல வந்து அதை அறுவடை பண்ணுவாங்க இத தான் வந்து ஆடி பெருக்கு தேடி விதை அப்படினு சொல்லி சொல்வாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்பிக்கையோட உழவர்கள் இந்த மாதிரி பண்றாங்க இது வந்து ஆற்று ஆறு சார்ந்த இடங்கள்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலா இத வந்து கொண்டாடுவாங்க இந்த மாதிரி நேரத்துல வந்து ஆற்று சைடுல வந்து போய் பெண்கள் வந்து தாலி கயிறு மாற்றுகிறது இந்த மாதிரியான விசேஷங்கள் செய்வாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 வகையான விதவிதமான வந்து கிளறு சாதங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாமிக்கு படைச்சு அவங்க வந்து கும்பிடுவாங்க ஆனா இந்த காலத்துல அது பாசிபிள் இல்ல சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன் சோ இன்னைக்கு இந்த vlog கவர் பண்ணலாம் அப்படி நான் நினைச்சேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரசாதத்துக்கு பாத்தீங்கன்னா நான் லெமன் சாதம் அப்புறம் வந்து தயிர் சாதம் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் இங்க வந்து சக்கரை பொங்கல் செஞ்சிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் முடிய போகுது இன்னும் கொஞ்சம் அந்த வெல்லம் எல்லாம் கரஞ்சி திரண்டு வந்துருச்சுனா நமக்கு ரெடி ஆயிடும் நமக்குனால எவ்வளவு கிளறு சாதம் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணலாம் அந்த காலத்துல வந்து 18 வகையான கிளறு சாதம் பண்ணுவாங்க அப்படினு சொல்வாங்க இப்போ அது பாசிபிள் இல்ல சோ நம்மளால எத்தனை செய்ய முடியுமோ அத்தனை செய்யலாம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் இட்லியும் மூஃப்லி சட்னியும் பண்ண போறேன் மூஃப்லி சட்னி அப்படினா ஒண்ணுமே இல்லங்க சிம்பிளான ஒரு வேர்க்கடலை சட்னி டக்குன்னு செய்ய போறேன் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் நான் ஒரு pan வச்சு ஹீட் பண்ணிருக்கேன் வேர்க்கடலை வந்து உங்களுக்கு சட்னி எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க நல்லா பச்சை வாட போற அளவுக்கு ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நீங்க தாராளமா வறுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வறுத்துட்டேன் இது கூடவே ஒரே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கறேன் லைட்டா இது ஆறட்டும் உப்பு மட்டும் சேர்த்து நம்ம இத அரைச்சுக்கலாம் இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துக்கறேன் உப்பு உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கறேன் நான் நல்லா அரைச்சு எடுத்துட்டேன் இது வந்து ரொம்ப திக்கா இருக்க கூடாது கொஞ்சம் தண்ணியா தான் அரைக்கணும் சட்னிக்கு நான் தாளிச்சுக்கறேன் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு லைட்டா பொரியட்டுங்க இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஜஸ்ட் சும்மா 1 இன்ச் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆஃப் பண்ணுங்க அவ்வளவுதான் நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு குயிக்கா ஃபாஸ்டா வேர்க்கடலை சட்னி அரைச்சாச்சு நான் வந்து இன்னைக்கு சாமிக்கு வந்து பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் நான் செஞ்சிருக்கேன் இதுதான் செய்யணும் அப்படின்னு கிடையாது நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்யலாம் கட்டாயம் ஒரு வகையான இனிப்பு வைக்கணும் பழங்கள் வந்து நான் 5 வகையான பழம் வச்சிருக்கேன் வாழைப்பழம் மாதுளப்பழம் மாம்பழம் எலுமிச்சை பழம் நாவல் பழம் நான் வச்சிருக்கேன் வெத்தலை பாக்கு எல்லாமே ஏத்தியாச்சு சாமி கும்பிட்டாச்சு பக்கத்துல வந்து காசு வச்சிருக்கேன்
சோ இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா அதே மாதிரி பெருகி வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு இன்னையில இருந்து நல்ல விஷயங்களை நம்ம எல்லாருமே செய்ய ஆரம்பிக்கலாம். சோ இந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு பூஜை பண்ணேன், பிரசாதம் பண்ணேன். ரொம்ப லிமிட்டடா தான் நான் பண்ணேன், ஏன்னா கொஞ்சமா செஞ்சு வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா தான் நான் செஞ்சேன். மூணு வகையான சாப்பாடு தான் நான் செஞ்சேன். சோ என்னோட ஆடி பெருக்கு இப்படிதான் போச்சு. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த விளாக் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.